தீராத மது மற்றும் போதை பழக்கத்தில் இருந்து விடுபட சென்னை ஜீவன் கேர் சென்டர். தொடர்புக்கு 9025912345 அல்லது 9445956789. தனித்தனியா இது நம்ம எல்லாமே பார்த்துருக்கலாம், பட் இது எல்லாமே ஒரே இடத்துல சேர்ந்து இருக்கிறது தான் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கு. அண்ட் அதான் சொன்னேன், லைக் எல்லாருமே இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஐ திங்க் வித் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வந்து ஒரு ஃபெஸ்டிவல் மூட்ல வந்து செமையா இருக்கு. ஸோ ப்ளீஸ் டோன்ட் மிஸ் இட், வில்லேஜ் டிக்கெட். மேம், நீங்க வந்துட்டு எவ்வளவோ கிராம கேரக்டர் எல்லாம் வந்துட்டு படத்துல வந்து நடிச்சிருப்பீங்க இல்லையா? இப்ப வந்துட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த குட்டி கிராமத்துக்குள்ள நீங்க வந்திருக்கீங்க. வில்லேஜ் டிக்கெட் அப்படிங்கிற ஒரு குட்டி கிராமம் உங்களுக்காக நாங்க சென்னைக்குள்ள வந்து வச்சிருக்கோம். சோ இந்த குட்டி கிராமத்துக்குள்ள வரும்போது உங்களுக்கு என்ன தோணுது, என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க? உலகத்துல எங்க சுத்தி போனாலும், எங்க பிறந்து எங்க வளர்ந்து எங்க ஆனாவனா கத்துக்கிட்டோமோ அங்கதான் திரும்பி வருவோம். மாதிரிதான் நீங்க சொன்னீங்க, சிந்து பருவி சொன்னீங்க, நெஞ்சத்தை கிளாதே சொன்னீங்க, மனதில் உறுதிவிடம் சொன்னீங்க. ஆனாலும் நான் உலகத்துல எங்க போனாலும் எந்த ஏர்போர்ட்லயும் என்னை அருக்காணின்னு தான் கூப்பிடுவாங்க. அந்த கிராமத்து கேரக்டர் தான் அவங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கும். எப்படி நாமெல்லாம் எந்த நினைவுகள் இருந்தாலும் நம்முடைய கிராமத்து பாரம்பரியம், நம்ம வளர்ந்த விதத்தை தான் ஞாபகம் வச்சுட்ருக்கோமோ, அதே மாதிரி தான் சினிமா இண்டஸ்ட்ரிலையும் என்னுடைய பாப்புலாரிட்டியும் அப்படிதான் இருந்தது. நான் ஒரு கிராமத்தில் பிறந்து கிராமத்தில் வளர்ந்தவர் தான். கிராமம் சொல்ல முடியாது, ஒரு சிற்றூர் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், எங்கள் ஊரில் வந்து தண்ணி கிடையாது, வைகை அந்த வைகையில் கை வைக்க கூட தண்ணி இருக்காது. அதனால் நெசவு குடும்பங்கள் தான் நிறையா இருக்கும். ஸோ அவங்கக்கிட்ட இருந்து நெசவை நாங்கள் வந்து தெருவோட ரெண்டு பக்கமும் அந்த புடவைகள் வந்து நெசவு செய்கிற அந்த அழகை பார்த்துட்டே இருப்போம். அந்த சுங்குடி சேலை வந்து எங்கள் ஊர்லேருந்து தான் வரும். அந்த சுங்குடி சேலையெல்லாம் கட்டி, சுங்குடி பாவாடையெல்லாம் கட்டி தான் நாங்கள் வளர்ந்தோம். இன்னைக்கு வரும்போது திரும்பி எங்கள் ஊருக்கு போன மாதிரி இருக்குது. எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு பக்கத்து ஊரான எம்என்ஏஸ்வரம், முதுகுளத்தூர், அந்த மாதிரி பார்த்திபனூர் அந்த ஊருக்கெல்லாம் போன ஒரு சந்தோஷம் இருக்குது. எங்கள் ஊரில் அழகர் ஆற்றுல இறங்குறது, முத்தாலம்மன் கோயிலோட திருவிழா, பொருட்காட்சியெலாம் வரும், அதெல்லாம் பார்க்குற ஒரு சந்தோஷம் இருக்குது. முதல்ல மொழியை மறக்கவே கூடாது. இங்கிலீஷ் வந்து யாரோ கொண்டு வந்த ஒரு மொழி, ஆனால் அதை பேசும்போது இருக்கிற அந்த பெருமையும் கௌரவம் வந்து நம்ம தாய்மொழியை பேசும்போது அதை விட ரொம்ப அதிகமாக இருக்கணும். யாரோ சொன்னாங்க, அதுக்காக தமிழ் மொழி இருக்கிறதுனால மற்ற மொழியை நம்ம வந்து ஏச வேண்டாம், பட் நம்ம மொழியை நல்லா கற்றுக்கலாம். ஒரு பக்கம் மற்ற மொழியை ஏசிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் நம்ம மொழியே கற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் இல்லாமல் ஒரு பேலன்ஸ்டாக தமிழ் மொழியை வந்து ஒரு கலை மாதிரி கற்றுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. நிறைவாக இருக்குது, அதே நேரத்தில் கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்குது. ஏன்னா என் கிராமம் இப்போ வந்து விவசாயம் விட்டு போய் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. பொன்ராசாக்கெலாம் தெரியும், எங்கள் கிராமங்கள் பல தீப்பெட்டி கிராமங்களாக உருவாகிடுச்சு. நாங்களாம் சிவகாசி பக்கத்தில், அங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு புதுமையாக இருக்குது. ஒரு வகையில் பாரதி ராஜா வந்த அப்புறம் தான் இதெல்லாம் கொஞ்சம் அறிமுகப்படுத்துகிறான்னு நினைக்கிறேன். நாங்கள் எல்லாம் வந்து கிராமத்தை விட்டு வந்து நகரத்தில் இருந்தப்போ கூட பல நேரங்களில் ஏதோ ஒன்று இழந்த ஒரு எண்ணம் இருக்குது. அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே இருக்குன்னு நினைக்கிறேன். இழந்த ஒன்றை மீண்டும் திருப்பி காட்டுற ஒரு நல்ல பணி முத வருஷத்துலேருந்து நாங்கள் இதை தரத்தை வந்து வச்சுட்டு இருக்கிறேன். முத வருஷம் 20,000 பேர் வந்தாங்கன்னு கேள்விப்பட்டேன், அடுத்த வருஷம் 40,000 பேர் வந்தாங்க, இந்த வருஷம் 100,000 பேருக்கு மேலே வருவாங்கன்ற நம்பிக்கையோடு நீங்கள் செயல்படுறது நல்வாழ்த்துக்கள்.